வாங்க இப்போ கதைக்குள்ளே நம்ம போகலாம். கதை 4, ஸ்கூல் கதைகள். இது யார் மனதையோ யாரையும் புண்படுத்துவதற்கான நிகழ்வுகள் அல்ல, இது ஒரு கற்பனை வடிவமே என்று என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை 4, நிகழ்ச்சி நிரல். இதனுடைய தலைப்பு, கதையின் தலைப்பு நிகழ்ச்சி நிரல். சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், கதைக்குள் நாம் சென்றால் இப்படியாக இருக்கிறது. சரி, இப்போ கதைக்குள்ளே நாம் போகலாம். கதையின் தலைப்பு நிகழ்ச்சி நிரல். அன்று 15/7/2022 பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. ஏற்பாடுகள் விரைவாக நடந்து கொண்டிருந்தது. சார், சார், எங்கே சார் போனீங்க? உங்களை வெகு நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் சார். ஓடி வந்தாள் வெண்ணிலா, 12ஆம் வகுப்பு மாணவி. நீலக்கலர் கட்டம் போட்ட சுடிதார், ஒரு கரு நீளம் கொண்ட கோட், அதற்கு மேட்சாக கால் சட்டை, கருப்பு கலர் ரிப்பன் கட்டிய இரட்டை ஜடை, சற்று துருதுரு என்ற பார்வை. ஏடா கண்ணு என்றவாறே சற்று திரும்பினி. எங்கிட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கு சார், அதில் உங்கள் பேர் இருக்கு சார் என்றால் சந்தோஷமாக ஆர்வத்துடன். அப்படியா, நல்லது. ஹெச்எம் மேம் சொன்னாங்க. ஆம், இது எப்படி உன் கையில் என்று கேட்டேன். என்னங்க சார், நான் தான் காம்பையர் பண்ணுறேன், தமிழ் சாருடன் சேர்ந்து பண்ணுறேன் என்றார் சந்தோஷமாக வெண்ணிலா. என் 10ஆம் வகுப்பு மாணவி, அனைத்திலும் சுட்டி சார். வாழ்த்துறையில் இருக்கீங்க சார், நான் உங்களை கூப்பிடுறேன் சார், அப்போ வந்துடுங்க சார் என்றார். சரிடா, வந்துடுவேன். என் மனதில் சென்ற வருடத்தில் நான் இதே வாழ்த்துறையில் பேசியது அது இந்த வருடத்தில் என் பள்ளியில் நடைபெற்றது என்று நினைத்து மனம் சந்தோஷப்பட்டது. வாழ்த்துறையில் 4-5 பேர் பெயர்கள் இருந்தன. அதில் நிறைவாக எனது பெயரும் இருந்தது. அனைவரும் பேசியாகிவிட்டது. அன்று விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அடுத்ததாக திடீரென நன்றியுரை என்று நிகழ்ச்சி நிரலில் வாசிக்கப்பட்டது. வெண்ணிலா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்று மைக்கின் முன் நின்று பேசினார். அனைவரும் அவளையே உற்று பார்த்தனர். நம்ம சார் பேரை விட்டுட்டீங்க சார் என்றார். அங்கிருந்து சைகை காண்பித்தார். சார் வாங்க சார், நீங்கள் வந்து பேசுங்க சார் என்றார். அப்போதுதான் நினைத்தேன் வெண்ணிலாவின் பெருந்தன்மையான நிகழ்ச்சி நிரல் படிவம். நன்றி, நன்றி. பார்த்தமைக்கும் கேட்டமைக்கும் ரசித்தமைக்கும் நன்றி. இதில் என்ன பேசப்பட்டது என்பதனை அடுத்த கதையில், நிகழ்ச்சி நிரலில் என்ன பேசப்பட்டது என்பதனை அடுத்த கதையில் உங்களுக்காக. நன்றி, நன்றி, நன்றி.